இன்னைக்கு நம்ம எந்த வேத பகுதியை வாசிக்க போறோம் அப்படின்னா ஆதியாகமந்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அதற்கு அவன் தாய் என் மகனே உன் மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள் இது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு பிறகு இந்த வசனத்துக்குள்ள போகலாம் அடிக்கடி பேப்பரில் வரக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சொத்து தகராறில் பிள்ளையை கொன்ற தகப்பன் அப்படின்னு இருக்கு அதே நேரத்தில் இன்னும் சிலது இருக்கு சில காரணங்களுக்காக பிள்ளையை கொன்ற தாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி வருது சமீபத்தில் கூட தன்னுடைய தவறான உறவுக்கு தடையாக இருந்ததாக ரெண்டு இளம் பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை அந்த தாய் விஷம் வைத்து கொன்று விட்டாள் தன் கணவன் தனக்கு செல்போன் வாங்கி கொடுக்கவில்லை என்று சொல்லி பிள்ளையை ஒன்றரை வயது பிள்ளையை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் அனாதை என்று சொல்லி விற்றுவிட்டு அந்த பணத்தில் செல்போன் வாங்கிட்டு வந்திருக்கான் அது மாத்திரமல்ல ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் ரெண்டு அண்ணன்மார்கள் சொத்தை பிரித்து தகப்பனத்தில் கேட்கும்போது தகப்பன் ஒரு மகனோடு சேர்ந்து கொண்டு சொத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இன்னொரு மகனை வெற்றி கொண்டு விட்டார் இந்த எல்லாம் பார்க்க 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 கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும் அப்படின்னு இருக்கு கர்ப்பத்தின் பாலகனை ஸ்ரீயானவள் மறப்பாளோ அப்படின்னு இருக்கு இன்னைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி மனுஷனுடைய இருதயம் உலக பணத்துக்காக ஆஸ்திக்காக சொத்துக்காக பிள்ளையை வெறுக்கிற அல்லது கொலை செய்கிற அளவுக்கு போய்விட்டது இந்த சம்பவத்துக்கு நடுவில் தான் இந்த வசனத்தை நான் வாசிக்கணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசாக்கு தனக்கு பின்னால் ஆசீர்வாதத்தை மரபுப்படி அதாவது சேஷ்டபுத்திர பாகமுடைய மூத்த குமாரனுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார் ஏசாவுக்கு ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது ரெபேக்கால் எடுக்கிற முடிவு அற்புதமான முடிவு இதுவரைக்கும் ரெபேகால் ஒரு நல்ல மனைவியாக பார்த்துருக்கிறோம் ரெபேகால் தன் வீட்டுக்கு ஒரு நல்ல மகளாக இருந்ததை நாம் பார்த்துருக்கிறோம் ரெபேக்கால் ஆறுதலாக இருந்ததை பார்த்துருக்கிறோம் ஈசாக்கு ரெபேகாலுக்கு ஆறுதலாக இருந்ததை பார்க்குறோம் ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெபேகாலுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி அற்புதமான ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்பொழுது ஈசாக்கு ஏசாவை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் ரெபேகாலோ யாக்கோபுக்கு ஆசிர்வாதத்தை வாங்கி தர வேண்டும் என்று விரும்புகிறாள் இதை நிறைய பேர் என்ன சொல்றாங்க என்கிட்ட கூட ஒரு சிலர் எல்லாம் கேட்டாங்க இது ரெபேக்கா பண்ணது தப்பு தானுங்க ஈசாக்கை ஏமாத்தி ஏசாவை ஏமாத்தி யாக்கோபுக்கு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தது தப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இந்த குழந்தை என்று ஒன்று உருவாகும் போது ஏசாவும் உருவாகும் போது நடந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியின் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்றும் கொண்டன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் ரெண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இருக்கிறது ரெண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிறோம் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் இந்த சம்பவத்தை நல்ல கவனிங்க இந்த ரெபேக்காவோட ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் கவனிங்க முதலாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வயிற்றில் பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்ட உடனே ரெபேக்காவுடைய குணாதிசயத்தை கவனிங்க இப்படியானால் எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதாவது கர்த்தரோடு கூட ஒரு ரெகுலர் ரிலேஷன்ஷிப் என்ன நடந்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்குற சுபாவம் ரெபே கால இடத்துல இருக்குது இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆவிக்குரியவர்கள் கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் அவங்களுக்கு வயிற்றில் ஒன்றோட ஒன்று மோதி கொண்ட உடனே இல்லை வயிற்றில் ஒரு குழந்த இருக்கும் போது வந்த உடனே நம்ம வாயில் டீஃபால்ட்டாக வர வார்த்தை உடனே டாக்டருக்கு ஃபோனை போடுங்க ஒரு ஸ்கேன் பார்த்துருவோம் வயிற்றில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் ஏன் கர்த்தரிடத்துல ஜோம் பண்ணுங்கிற எண்ணம் வரல நான் ஸ்கேனுக்கோ மெடிக்கலுக்கோ எதிரான ஆள் இல்லை நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை ப்ராக்டிக்கல் லைஃப் மேற்கொள்ளுகிறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த இப்போ இந்த ரெபேக்கா நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா அவளுக்கு ஒரு தாதிமார் இருக்கிறாங்க அந்த தாதிமார்கிட்ட போய் ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது இன்றைக்கி நம்ம கேட்குறோம் ஏதாவது நடந்த உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா வயிறு இப்படி வலிக்குது என்ன காரணமாக இருக்கும் கேட்குறோம் ரெபேக்கா கேட்டிருக்கலாம் இல்லையா கணவனை கூப்பிட்டு சொல்லலாம் ஏங்க இன்னைக்கு இப்படி இருக்குது வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எதையும் சொல்லாதபடிக்கு அவள் எங்கே போனால் கர்த்தரிடத்துல போனாள் இந்த குவாலிட்டி தான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமானது எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு கர்த்தரோட கூட பேசுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கி சகோதரிமார்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய பேரை பார்த்துருக்குறேன் திருமணம் ஆகிற வரைக்கும் ப்ரேயர் லைஃப்பாக இருக்கட்டும் ஊழிய வாழ்க்கையாக இருக்கட்டும் சபைக்கு வர்றதாக இருக்கட்டும் எல்லாம் பயங்கரம் ஆனால் குழந்தை ஒன்று உருவாகி அல்லது குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியாக சர்ச்சைக்கு வரதே அவங்களுக்கு வாரத்துல மாசத்துல ஒரு நாள் அப்படி ஆயிடுது அப்ப என்ன சொல்றாங்க இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்க வர முடியுது பிள்ளைகளை வளர்க்கத்தான் எல்லாமே கரெக்டாக நேரம் சரியா இருக்கு எத்தனையோ பேர் மிஷினரிகள் இங்க இருந்து மிஷினரிக்கு போனவங்க அந்த காட்டுக்குள்ளேயோ அல்லது தெரியாத பாஷை தெரியாத ஊருக்குள்ளேயோ குழந்த பிறக்கும் போது அவங்களுக்கு பாஷை கூட தெரியாது அங்கே இருக்கிற இடத்துல அந்த பிள்ளையும் வளர்த்து ஊழியத்தையும் வளர்த்து சபையை ஸ்தாபித்து என்று வைராக்கியமாக ஊழியம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தங்கள் பிள்ளைகளுக்கு உடம்பு சரினா போய் டாக்டர் கிட்ட இப்படி நடக்குதுன்னு அவங்களால அந்த மொழியில் கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி நாம் நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து பிள்ளை உருவாயிடுச்சுன்னா அதோட தேவனுக்கு நமக்கு தொடர்பு போதும் எந்த ஒரு விஷயத்திலயும் ஃபர்ஸ்ட் பிரференஸ் டு தி 갓 ஆண்டவரிட்ட சொல்லுங்க டாக்டர் கிட்ட போவேனான்னு சொல்லல முதல்ல கர்த்தரிட்ட தல பேசுங்க கர்த்தரிட்ட சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவதற்கு வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார் எதுக்காக சொல்ற தெரியுமா இந்த பதில் தான் 27 ஆம் அதிகாரத்தில ஏசா ஏசாவை ஈசாக்கு ஆசீர்வதிக்கணும்னு சொன்ன உடனே இவள் உடனடியாக யாக்கோப பார்த்து சொல்றா இல்லல நீ போய் ஆசிர்வாதம் தகம்பட்ட வாங்க ஏ எனக்கு ஏற்கனவே ஒரு பிராபேசி இருக்குப்பா ஏற்கனவே உன்னை பத்தி என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று இவங்க அப்பா தப்பான டிசிஷன் எடுக்கிறார் டிசிஷன் இன்னைக்கு பல நேரங்களிலே இன்னைக்கு பல வீடுகளிலே இதுதான் பல இடங்கள்ல கர்த்தகர் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் சகோதரி இடத்துல பேசுவார் நீங்க போய் கேட்கணும் இன்னைக்கும் பல ஊழியர்காரர்கள் நான் பார்த்திருக்கிறேன் சபையை நடத்தும் போது தன் மனைவியினுடைய சஜஷனை கேட்டு நடத்துவார்கள் தன் மனைவியையும் அந்த ஆலோசனை சங்கத்தில் ஒன்றாக வைத்துக் கொள்வார்கள் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் ஒரு சிலர் அவங்களை கிண்டல் கூட பண்ணுவாங்க உண்மைதான் ஆனால் அதில் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆலோசனை மிக முக்கியம் அவங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்றேன் சிலர் பயந்து சேர்க்குறவங்க இருக்காங்க அதை விட்டுருவோம் நான் சொல்றது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரியாக இருந்து ஆவிக்குரிய விதத்தில் நிதானித்து அவர்கள் முடிவெடுக்கிறவங்களா இருந்தால் அவங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கறதுல தப்பே கிடையாது இந்த இடத்துல ஈசாக்கு நீதிமான் தான் அவர் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறார் தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அப்படியே மொத்தமாய் கொடுக்க போகிறார் இந்த ஆசீர்வாதம் யார் இடத்துல போகணும் நியாயமா இடத்துல போக வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு அவர் கொடுக்க பார்க்கிறார் ஆனால் அதை அந்த இடத்துல சரியான நேரத்தில் அவர் தடுத்து நிறுத்துகிறார் ரேவேக அதுதான் நம்மளுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி அந்த டிசிஷன் ஸ்பிரிச்சுவலி எடுக்கிற முடிவு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற தன்மை அந்த நே அந்த நேர்த்தி கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார் அந்த வெளிப்பாடு இருந்தாலும் மட்டும் தானே இதை நம்ம செய்ய முடியும் கணவன் ஆசீர்வதிச்சா ஆசிர்வாதம் கணவன் சபிச்சா சாபம் இது அவளுக்கு நல்லா தெரியுது தெரிஞ்சும் கரெக்டாக ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைக்குதுன்னா அப்போ அந்த அம்மாவுக்கு வெறும் யாக்கோபு மேல வெறும் பாசம் மட்டும் இல்லை ஏற்கனவே எனக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யாக்கோபை நான் ஆசிர்வதிப்பேன் அந்த ஆசிர்வாதத்துக்கான மிக முக்கியமான தான் இந்த அம்மா இவங்களுடைய அந்த மூ யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது இது முதலாவது பகுதி இந்த நேரத்தில் உங்களுக்கு சகோதரிமார்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் ஆதி திருச்சபை காலத்தில் சபையில் நூற்றி இருபது பேரில் எத்தனை பெண்கள் இருந்திருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த பெண்ணுரிமை அப்படின்லாம் சொல்லி சபைகளுக்குள்ள சில காரியங்களை பேசுகிறார்கள் நம்ம ஆண்டவரை மாதிரி சம உரிமை கொடுத்தவங்க யாருமே கிடையாது அதாவது ஆதிக்கமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தெட்டு வசனங்களை வாசிப்பாருங்க அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் ரெண்டு பேரையும் பார்த்தா சொல்வாரு ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்வார் அப்போ கர்த்தர் உண்டாக்கும் போதே அவங்களை எப்படி உண்டாக்கினார்னா சம உரிமையோடு தான் உண்டாக்குனார் சில சூழ்நிலைகளில் நாம் தவறி போகும்போது அந்த நேரங்களில் நமக்கு மேலாக ஒரு அதிகாரியை வச்சு கண்காணிக்க வைக்கிறார் அதான் நடந்தது ஆதாமே மற்றபடி உங்களை மட்டம் தட்டணும் அவங்கள இல்லாமல் போக பண்ணணும் ஒரு சிலர்லாம் எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏன் சபைகளில் இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாதா ஆண்டவர் ஒவ்வொரு வேலைக்குன்னு ஒவ்வொருத்தரை வச்சிருக்கிறார் இப்போ ஒரு போதகர் வேலையாக இருக்கட்டும் அல்லது ஒரு கம்யூனன் கொடுக்கிற வேலையாக இருக்கட்டும் அது அதுக்குன்னு ஒருத்தரை கத்தர் வச்சிருக்கிறார் அந்த வேலைய வேற ஊழியக்காரன் கூட செய்ய முடியாது ஒரு போதகர் செய்கிற வேலையை ஒரு அப்போசரனோ அல்லது வேறொரு தீர்க்கதரிசியோ ஒரு சுவிசேஷகரோ வந்து செய்ய முடியாது ஏன்னு சொன்னா கத்தர் அவருக்குன்னு கொடுத்துருக்காரு அது இன்னொரு ஆண் இன்னொரு பெண்ணுன்ற கணக்கெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றுக்குன்னு கர்த்தன் நியமித்து வச்சிருக்கிறார் அது பைபிள்ல இருக்கு அந்தந்த வேலையை அவங்கவும் செய்யறாங்க அவ்வளவுதான் ஆண்டவர் இன்னைக்கு கடைசி காலத்துல உங்கள் ஜபங்களை அதிகமாக எதிர்பார்க்கிறார் நீங்கள் முழநாள் படிக்கிட்டு ஜபிக்கிற உங்கள் ஜபங்களுக்கு கத்தர் அதிகமாக பதில் கொடுக்க வளமுள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு கடைசி காலத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிறைய சகோதரிமார்கள் சாட்சி சொல்றாங்க நிறைய சகோதரிமார்கள் எழுதுறாங்க என்ன சொல்லி எழுதுறாங்கன்னு தெரியுமா நாங்க கணவர் வேலைக்கு போன பிறகு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு இந்த ஒரு வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி நாங்கள் குழுவாக கூடி ஜபிக்கிறோம் ஃபோனில் ஜபிக்கிறோம் நாங்கள் ஜூமில் ஜபிக்கிறோம் ஆன்லைனில் ஜபிக்கிறோம் எங் அவங்களுடைய ஜபங்கள் இன்னைக்கு கத்தர் கேட்குறார் பதில் கொடுக்கிறார் ஆகவே உங்களுடைய ஜபங்களை நிறுத்தாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார் க கர்த்தர் சில திட்டங்களை கொடுப்பார் கர்த்தர் உங்ககிட்ட பேச மாட்டாரன்லாம் கிடையாது பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து கத்தர் பேசுகிறாரு சிம்சோனை பற்றி அவன் தாயார் பேசினார் முதலாவது சாம குறித்து அவன் தாயாரிடத்தில் இடத்துல பேசினான் ஏன் ஏசு கிறிஸ்துவை குறித்து முதலாவது மரியார் இடத்துல தான் கத்தர் பேசினார் ஆண்டவர் பேச மாட்டாரெல்லாம் இல்லை காத்திருங்கள் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி காலுக்கு எப்போ இருக்கு தெரியுமா இருந்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு உங்களுக்கு சர்ச் கிடையாது பாஸ்டர் கிடையாது பைபிள் கிடையாது ஆனாலும் என்ன நடந்தாலும் நான் தேவனிடத்தில் போய் விசாரிப்பேனுங்கிறதான ஒரு சம் ஒரு அனுபவம் எதுக்கு ஒன்றுக்கும் தேவன் போங்க முழங்கால் போடுங்க ஜோம் பண்ணுங்க உங்களுக்கு பதில் தராமல் கத்தார் யாருக்கு பதில் போறார் நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் ரெண்டாவது ரெபே கால்ட் இருந்து அருமையான இன்னொரு குவாலிட்டி அதே பதிமூணாம் வசனத்தில் அவன் தாய் அந்த மகனை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் யாகோப சொல்றா அம்மா நீங்கள் என்ன போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்றீங்க ஆசீர்வாதம் வாங்குறது சந்தோஷந்தான் ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சிட்டு என்னை சபிச்சிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறான் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க ஆசீர்வாதம் வந்தால் அது உனக்கு வரட்டும் ஒருவேளை அது சாபம் வந்தால் அது என்மேல் வரட்டும் இது என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் யாருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி யாருமே சொல்ல ஒரே ஒருத்தர் தான் சொன்னார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் சொன்னார் அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் ஒருத்தர் தான் அதை செஞ்சவர் அவர் செய்ய செஞ்சதை அந்த அம்மா செய்யறதுக்கு ரெடியாக இருந்தாங்க தன் பையனுக்காக அவர் உலகத்தினுடைய மொத்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த அம்மா தன் பையனுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தாங்க இதுதான் அந்த அம்மா கிட்ட இருந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியினுடைய உச்சம் த பெஸ்ட் மதர் ஆஃப் வேர்ல்ட் உலகத்திலேயே மிகச்சிறந்த தாய் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட யோசிக்கிற தாய் இருக்கு பிள்ளைகள் சாப்பிட்டுருக்கும் போது ஒரு ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ராவாக சிப்ஸ் கேட்டால் ஆ உனக்குரிய பங்கு கொடுத்தாச்சு இது என்னதுன்னு சாப்பிட்ற தாயை பார்த்துருக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட்டு தாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடும் போது பிள்ளைகள் அந்த சாக்லேட்டில் ஒரு பீஸு கேட்டா உனக்குரியது உனக்கு கொடுத்தாச்சு இது எனக்குரியதுன்னு சொல்லி சாப்பிட்றவங்க நேரடியாக பார்த்துருக்குறேன் ஏன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடாமல் முதலாவது தான் சாப்பிடுகிற எத்தனையோ ஒரு காலகட்டத்தில் தான் பிள்ளைகள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் தாய் சாப்பிடுவாங்க இது ஒரு காலகட்டம் இப்போ கயத்துக்கு சாப்பிடணும்னு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் பிள்ளைகளுக்கு போடக்கூடிய தாய்களும் இருக்கிறார்கள் நான் குறையாக சொல்லவில்லை ஆனால் அன்பு மாறிவிட்டது இன்னைக்கு சூழ்நிலை மாறிவிட்டது ரெபேக்கர் குணாதேசியத்தை பாருங்க ஆசீர்வாதத்தை நீ வச்சுக்க சாபத்தை எங்கிட்ட கொடுத்துரு யார் சொல்லுவா இன்னைக்கு யார் சொல்லுவா இன்னைக்குள்ள பெற்றோர் எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்க பிள்ளைகளை பெற்றோர் அப்படித்தான் வளர்த்தாங்க போன ஜென்ரேஷன் வரைக்கும் சாபத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வேதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் துன்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு வெறும் சந்தோஷத்தை மாத்திரம் தருவாங்க அந்த தகப்பன் வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸை கட்டணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது அந்த பிள்ளை போய் கம்பீரமாக கட்டும் அப்பா ஃபீஸ் கட்டிட்டாரு அப்படின்னு ஆனால் அந்த ஃபீஸை கட்டின விதத்தை அவர் பட்ட கஷ்டத்தை அந்த பிள்ளைகிட்ட அவர் சொல்லவே மாட்டார் அவர் வெளிப்படுத்த மாட்டார் அதே மாதிரி தான் தாயும் கூட தாய் அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள அவங்க படுற பாடு என்னன்னு அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் உடம்பு வலி இருந்துச்சா ஜுரம் இருந்துச்சா அவைகளுக்கு நடுவில் எழுந்திருச்சு எல்லாத்தையும் வீட்டு வேலையும் பார்த்து அனுப்புனது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் ஆனால் பிள்ளை நல்லா ஜாலியாக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம் எங்கள் அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுத்தாங்க அந்த சாப்பாட்டுக்கு பின்னால் அந்த தாயினுடைய உழைப்பும் தியாகமும் இருக்குது அது போன ஜென்ரேஷன் இன்றைக்கி ஜென்ரேஷன் இன்றைக்கி கெல்லாக்ஸும் மேகியும் செஞ்சு கொடுத்துட்டு அதையே பெரிய விஷயமா பேசி காலையில் எழுந்திருச்சு எவ்வளோ நான் யாரையுமே குறையா சொல்லலை இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனை சொல்கிறேன் பிள்ளைகள் ஒரு சாப்பாடு கேட்டால் நாம் போ இதாக முடியும் இதுக்கு மேலே செய்ய முடியாது இருக்கிறத சாப்பிடு இருக்கிறத சாப்பிட்றது தப்பு கிடையாது பிள்ளைகள் போது ஆசையாக செஞ்சு கொடுத்த காலம் ஒன்று இருக்கிறது இப்போ முடியாது என்கிற காலம் அந்த காலக்கட்டத்துக்குள்ள நான் வந்திருக்கிறோம் பிள்ளைகளை அதிகமாக நேசித்த ஒரு காலம் இன்னைக்கு பிள்ளைகளுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிற ஒரு காலம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி சொத்த பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருவாங்க எழுதி வச்சுட்டு பிள்ளைகள் கடைசி காலத்தில் ஏமாத்திடுவாங்க அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் வழி இல்லாமல் அந்த பிள்ளைகள் வீட்டில் இங்கேயும் அங்கேயும் அல்லாடி கஷ்டப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து சொத்தை எழுதும் போது எப்படி எழுதுகிறாங்கன்னா எனக்கு பின் என் பிள்ளைகளுக்கு நான் இருக்கிற வரைக்கும் அது எனக்கு தான் ஏன் இந்த எனக்கு பின்னுங்கிற வார்த்தை ஏன் வந்தது தெரியுமா பிள்ளைகள் மேல உள்ள நம்பிக்கை போயிருச்சு அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை பிள்ளைகள் மேல உள்ள அன்பும் போயிருச்சு ஏன் நான் நல்லா இருக்கணும் நாளைக்கு என்ன நடுத்தரில் நிறுத்திட்டா நான் என்ன செய்வேன் நாளைக்கு என் பிள்ளைகள் அந்த பயம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சொத்தில் லெட்டர் மாறிடுச்சு எனக்கு பின் என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு அடுத்து என்ன ஆகுது அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தானே அவனுக்கு சொத்து தேவைப்படும் போது அவன் சொல்றான் இவங்க எப்போ சாவாங்களோ ஏன்னா அந்த லைன் வந்து என்ன சொல்லுது எனக்கு பின்னு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு எண்ணம் வருது ஒருவேளை பிள்ளைகளுக்காக அந்த சொத்துக்களை விற்று கொடுத்த எத்தனையோ பெற்றோர் இருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகளால் ஒருவேளை கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவன் ஒரு நாளும் அவரை கைவிடுகிறதில்லை நான் சொல்லுவேன் பிள்ளைகளை அன்பாய் வளர்த்தவர்கள் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணினவர்கள் பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களை பத்திரமா பாதுகாப்பார் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுறார் உங்களுடைய வாழ்க்கை ரிமைனிங் மிச்சம் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது பயப்படாதுங்க என்னை பிள்ளை காப்பாற்றுமா மருமகளை காப்பாற்றுமா யார் என்ன செய்வா என் பிள்ளைகளுக்காகவே என் வாழ்க்கையாளர்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டேன் இனி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் யாரும் இல்லாமல் இருக்கலாம் அழுதுகிட்டு கூட இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை இப்படி விட்டுட்டாங்களேன்னு ஆண்டவர் கொடுக்குறாரு அற்புதமாய் அதிசயமாய் உன்னை நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நினைச்சார்னா ஓவர் நைட்டில் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க அவரால் முடியும் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருடைய கஷ்டத்தில் நல்லா படித்து அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் பெற்றோரை மறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் பெற்றோர்கள் ஓரளவுக்கு தான் வளர்த்துருக்க முடியும் அந்த பிள்ளை கூட கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பான் ஆனால் அந்த பெற்றோரை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் அவரை பெருகவே பெருக பண்ணுவார் தாய் தகப்பன நீடு தாய் தாயிசோட இருப்பான்னு பைபிளில் சொல்லியிருக்கு இந்த சூழ்நிலையில நான் இன்னொன்றை சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்காக ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்திருப்பீர் என்று சொல்லி ஒருவேளை பின்னாட்களில் உங்கள் பிள்ளை என்னை வளர்க்காமல் போய் என்னை பார்க்காமல் போய்விட்டார்கள் என்னை நடுத்தரை நிறுத்தி விட்டார்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீரானால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் விதைத்தது ஒரு நாளும் போகாது ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களை மறந்திருக்கலாம் தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார் நான் ஒரு காரணத்தை நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நடந்த ஒரு சம்பவம் ஒரு தகப்பன் தனக்கு ஐந்து பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த ஐந்து பிள்ளைகளிலே மூத்தவரை அதிகமாக நேசித்து அவருக்கு அதிக செலவு பண்ணி நன்றாக படிக்க வைத்தார் மற்ற நாலு பேரையும் அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியல அவரால் காரணம் அந்த வந்த சம்பளத்தில் அவரால் அதான் முடிஞ்சிச்சு மற்ற நாலு பேரையும் படிக்க வைச்சார் ஆனால் அந்த அளவுக்கு முடியல கடைசி ஆய்வு இந்த குடும்பத்தை தாங்கி நடத்துவான் என்று சொல்லி நம்பின அந்த மூத்த மகனை அவர் அதிகமாக எதிர்பார்த்தார் நடந்தது என்ன தெரியுமா ஒரு நாள் வந்தது அந்த தகப்பன் வியாதிப்பட்டிருந்தார் இந்த மூத்த மகன் திருமணமாகி தன் மனைவியோடு கூடு வெளி மாநிலத்தில் இருந்தார் அந்த தகப்பனுடைய மரண தருவாயில் அந்த தகப்பன் ஆசைப்பட்டார் எப்படியாவது என் மகனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மருமகள் அந்த மகனை போக விடவில்லை அவனும் தன் தகப்பனை பார்க்க வரவில்லை ஏக்கத்தோடு கூட அந்த தகப்பன் மறித்து போனார் கடைசி வரைக்கும் அவர் மறிக்கிற வரைக்கும் அந்த வாசலையே பார்த்து கொண்டிருந்தார் தன் மகன் வந்துருவானா வந்துருவானான் வரவில்லை மறித்து போனார் நாட்கள் உருண்டோடியது அந்த மகனுக்கும் ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் அவன் வெளிநாட்டில் வேலைக்கு போனான் ஒரே மகன்தான் அவனுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான் அங்கே போய் தங்கி இருக்கிற காலகட்டத்தில் இவன் நோய்வாய்ப்பட்டான் தகப்பன் நோய்வாய்ப்பட்டான் என்பதை வெளிநாட்டில் இருந்த மகன் கேள்விப்பட்டான் ஆனால் அவனால் வர முடியவில்லை இந்த தகப்பனுக்கு ஒரே ஆசை தன்னுடைய ஒரே மகன் எப்படியாவது அவனை ஒரு தடவை பார்த்து விட வேண்டும் மறிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு தடவை பார்த்து விட வேண்டும் நடந்தது என்ன தெரியுமா விசா அப்ளை பண்ணாங்க பார்ப்ப வருவதற்கு ஆனால் மருமகளுக்கு விசா கிடைத்தது மகனுக்கு கிடைக்கவில்லை கடைசியாய் அந்த மருமகள் வந்து பார்த்தாள் ஆனால் மகன் வரவில்லை கடைசியில் மறிக்கும் போது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை நான் எங்கள் அப்பாவை பார்க்க வரல என்ன பார்க்க என் பையனும் வரல சொல்லிவிட்டு கண்ணீரோடு கூட கண்களை மூடினான் எதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா நாம் ஆண்டவர் பல விஷயங்களை கணக்கிலே பத்திரமா வைத்திருப்பார் ஞாபக புஸ்தகத்தில் வைத்திருப்பார் கணக்கு தீர்க்கிற ஆண்டவர் அவர் நீ உன் பெற்றோருக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு பின்னாட்களிலே நடக்கும் அதை ஐம்பது வருஷம் ஆனாலும் கர்த்தர் நடத்தி காட்டுவார் ஒரு நாளும் அது தவறி போகாது உன் பிள்ளைகளை உன் பெற்றோர் உன்னை எப்படி வளர்த்தார்கள் என்பதை கொஞ்சம் கவனித்துப்பார் உன்னுடைய சாபங்கள் எத்தனை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் உனக்காக அவர்கள் எவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறார்கள் எத்தனை இடத்துல அவங்க தலை குனிஞ்சு நின்று இருக்கிறாங்க எத்தனை இடத்துல அவங்க உனக்காக கஷ்டப்பட்டு கையை கட்டி நின்னாங்க ஏன் நீ ஸ்கூல் படிக்கும் போது கூட சரியா படிக்கலன்னு உன்னோட டீச்சர்ஸ் உன்னுடைய பேரண்ட்ஸை வர சொல்லும் போது அந்த பேரண்ட்ஸ் அந்த டீச்சர்ஸ்க்கு முன்னாடி எப்படி கையை கட்டி நின்ற காலம்லாம் இருக்கு நம்ம பார்த்துருக்குறோமே உன்மேல் வரும் சாபம் யாவும் மேல் வரட்டும் அப்படி ஏற்றுக்கொண்ட பெற்றோர் ஒரு நாளும் போனதாக சரித்திரமே இல்லை இந்த நிறபேக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவள் ஈசாக்க ஏமாற்றவில்லை தேவசித்தத்தை நிறைவேற்றினாள் தேவசித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சாபத்தை ஏற்றுக்கொள்ளவும் அவள் தயாராக இருந்தாள் அப்படி ஒரு சுபாவம் தான் நம்முடைய ஆண்டவருக்கு இருந்தது அவர் சொன்னார் இந்த உலகத்தினுடைய மொத்த பாவம் என்மேல் வரட்டும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எல்லா சாபத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் என் பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருந்தால் சரி மூன்றரை வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் மதியில் அவர் ஊழியம் பண்ணினார் அதே இஸ்ரவேலர்கள் அவரை பிடித்து அடித்து சிலுவையிலே தொங்கவிட்டு ஏலனப்படுத்தி கேவலமான வார்த்தைகளை பேசினார்கள் அந்த சூழ்நிலையிலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் பிதாவே இவர்களை மன்னியும் அந்த வார்த்தை அந்த தியாகம் அந்த அன்பு உனக்கும் எனக்கும் வரும் ஆனால் நாம் பிள்ளைகளை அதிகமாக நேசிப்போம் நாம் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வோம் பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்க்கையை தொலைப்பதற்கு தயங்க மாட்டோம் எத்தனையோ பெற்றோர் தங்கள் வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக தொலைத்தவர்கள் பின் நாட்களிலே அதை ஆசீர்வாதமாக அனுபவித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஒரு மகனை எனக்கு தெரியும் அவன் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது தன் தாய் தகப்பனை குறித்து அதிகமாக அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பான் அப்போ நான் அவனிடத்தில் கேட்டேன் எல்லாரும் மாதிரி தானேப்பா உன்னையும் வளர்த்துருப்பாங்க எங்கள் அம்மா கூட என்னை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க அப்படின்னு அவன் சொன்னான் இல்லைண்ணே மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது எங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் நான் பாத்திருக்கிறேன் அடுப்பெறிக்க மன்னண இல்லாத நான் பாத்துருக்கிறேன் கடைசி அரிசியை ஒரு பிடி தான் இருக்கும் அதை போட்டு கஞ்சி காய்ச்சி எனக்கு ஒரு டம்ளரை கொடுத்துட்டு மிச்சம் உள்ளதை ரெண்டு பேரும் தான் சாப்பிடுவாங்க அப்படி கஷ்டப்படுறதை எங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி தான் அவங்க அம்மா வீட்டு வேலை செய்யறவங்க தான் ஆனா இன்னைக்கு அந்த மகன் நல்ல நிலைமையில இருக்கிறான் அவனை பார்த்து பத்து பேர் பதினஞ்சு பேர் சல்யூட் அடிக்கிற இடத்துல நிற்கிறான் ஆனா தெரியுமா அந்த குளிர் தொழிலாளியும் அந்த தாயையும் ஒரு நாள் கூட வெளியே கூப்பிட்டு போக அவமானப்பட்டதே கிடையாது பெரிய பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் கூட்டு போய் உட்கார வைப்பான் அவங்க அப்பாவுக்கு பெருசாக பேண்ட்டெல்லாம் போட வராது அவர் வேஷ்டி தான் கட்டியிருப்பார் அவர் சாதாரண ஷர்ட்டாக போட்டிருப்பார் அவன் சொல்லுவான் பேண்ட் போறீங்களா இல்லைப்பா எனக்கு வேஷ்டி கம்ஃபர்ட்டாக இருக்கு பரவாயில்ல வாங்கப்பா கூட்டிகிட்டு போவான் அவன் கூட்டிகிட்டு போய் பல இடங்களுக்கு அவன் போகிற இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் முடியுமோ கூட்டிகிட்டு போவான் அந்த தகப்பனே சொல்வார் எதுக்குப்பா இவ்வளவு பெரிய இடத்துக்கு என்னை கூட்டிட்டு வர அவன் சொல்லுவான் அப்பா நான் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க தான்ப்பா காரணம் நான் சொல்றேன் உன் பிள்ளைகளுக்காக நீ இழந்த வாழ்க்கை ஒரு நாளும் விருதாவை போகாது ஒருவேளை நீங்கள் அவர்கள் நிமித்தம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும் சாபத்தை அனுபவிக்க வேண்டி வரும் அதை எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாத்துவார் உன்னை கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணுவார் நீ இழந்தவைகளை நூறத்தனியை கர்த்தர் திருப்பி தருவார் இதே ரவேக்காள் அவள் ஈசாக்கை ஏமாற்றி விட்டாள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் யாக்கோபு சொல்றான் அதே கல்லறையில ஆபரகாம் சாராலை அடக்கம் பண்ணினான் ஈசாக்கு ரெபே காலை அடக்கம் பண்ணினான் அப்போ அந்த கல்லறைக்குள்ள ரெபே காலம் வந்தான்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் எந்த கல்லறையில் யார் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவேளை ஈசாக்கும் ரெபே ஈசாக்கு என் மனைவி என்னை ஏமாத்திட்டா அதனால அவள் எனக்கு தேவையில்லை என் கல்லறையில் வைக்காதீங்கன்னு சொல்லலை அந்த கல்லறையில் அவ்வளோதையும் தான் வைச்சாங்க ஆபரகாம் கலரையில் சாரால் வச்சாங்க யாக்கோபுடைய கலரையில் லேயாவில் வச்சாங்க இதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த சார இந்த ரெபேக்கால் செய்த ஆசீர்வாதம் ரெபேக்கால் ஏற்றுக்கொண்ட சாபம் என்று சொன்ன காரியம் அவளுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறியது உங்களையும் கத்தனை அப்படி மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார் பல நேரங்களில் உங்கள் கணவர்மார் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் பல நேரங்களில் உங்கள் மனைவி உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை அவனால் புரிஞ்சு கொள்ள முடியாது நீங்க கையிட்டு செய்யறத அவங்களால் புரிஞ்சுக்க முடியாது ஒரு நாள் வரும் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் கர்த்தர் சித்தப்படி செய்யும் போது உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் கர்த்தர் சித்தப்படி செய்யும் போது குடும்பத்தில் எதிர்ப்பு இருக்கும் ஆனால் நீங்க செய்யும்போது அது வெளியே இருக்கிறது பாக்குறவங்களுக்கு கூட தப்பா தெரியும் ஆனால் ஒரு நாள் வரும் நீங்கள் செய்தது சரி அப்படி என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஒருவேளை அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் காலங்காலமாக அவர்கள் உங்களை புகழ்வார்கள் இன்னைக்கு நம்ம கால பேசுறோம் பாத்தீங்களா ஒருவேளை ஈசாக்கு தெரிஞ்ச பிறகு சொல்லியிருக்கலாம் நீ என்ன ஏமாத்திட்டமா இனிமேல் நீ என்கிட்ட பேசாத சொல்லியிருக்கலாம் ஆனால் நடந்தது என்ன அவன் புரிந்து கொண்டான் என் மனைவி செய்ததுக்கு பின்னால் ஒரு காரியம் இருக்கிறது கர்த்தர் யாக்கோபை நேசித்தார் யாக்கோபுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டார் அதற்கு ரெபேக்கால் தன் மேல் அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தாள் உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக உன் வாழ்க்கையை நீ பணையை வைப்பாயானால் அது ஒரு நாள் உனக்கு ஆசிர்வாதமாய் மாறும் நம்ம ஜோமன்ன போகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே தர்மையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்ரோம் மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவுல எவ்வளவோ பிரிவினைகள் பெற்றோரை நம்பாத பிள்ளைகள் பிள்ளைகளை நம்பாத பெற்றோர் அவர்களுக்குள்ளே எப்பொழுதும் ஆண்டவரே ஒரு விதமான பிரிவினைகள் இருந்து கொண்டு அன்பு தனிந்து போய் எப்போ பிரியலாம் என்கிற நிலைமையில் இருக்கிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக நான் ஜபிக்கிறேன் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் அந்த தாய் தகப்பன் செய்த தாகம் தியாகம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியட்டும் அந்த பிள்ளைகள் வேற யாரும் கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம் என்பதை அந்த பெற்றோர் உணரட்டும் அவருக்குள்ள அந்த பிரிவினைகள் மாறி அவர்கள் அன்பாய் சந்தோஷமாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக உங்களுடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம்